கவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில வந்து பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நிறைய பேசியிருக்கோம் இதுல குறிப்பா ஆரோக்கியம் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்ல போறேன் ஆரோக்கியத்துல நமக்கு வந்து நிறைய குறைகள் இருக்கு நிறைய பாரு அடிக்கடி நோய்வாய்பட்டு இருக்காங்க மரண படிக்கையில இருக்காங்க அப்படின்னு எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அது போலவே கேன்சர் போன்ற வியாதிகள்லால பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் மன்னச்ச திருச்சி நல்லூர் பக்கத்துல உள்ள திருப்பய்ச்செடி அப்படிங்கிற இந்த சிவன் ஆலயத்துல யம தர்மராஜாவோட தனி சன்னதி இருக்கு அந்த யம தர்மராஜாவுக்கு வந்து மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல அபிஷேகம் பண்ணி யார் நோய்வாய்ப்பட்டிருக்காங்களோ அவங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி அங்க உள்ள மணி கர்ணகி மணி கர்ணிகை தீர்க்கம் தீர்த்தம் மணிகர்ணிகை தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கு அந்த தீர்த்தத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு குணமடையக்கூடிய வாய்ப்பும் ஆயுள் நீடிக்கக்கூடிய வாய்ப்பும் நல்ல மருந்து மாத்திரைகள் கரெக்டா எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே உருவாகும் அதனால யாரெல்லாம் மரணப்படுக்கையில் இருந்தாலும் சரி தீராத கடுமையான கேன்சர் போன்ற நோய்கள் இருந்தாலும் சரி ஆயுள் பல் பயத்தோட இருந்தாலும் சரி இந்த திருப்பஞ்சிலி திருச்சி அருகில் மன்னச்சநல்லூர் பக்கத்துல உள்ள திருப்பைச்சலி கோவில்ல உள்ள எமதர்ஜ ராஜாவுக்கு மகம் நட்சத்திரம் வர நல்ல அபிஷேகமும் மணிகர்ணிகை தீர்த்தத்துல உள்ள தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து குடிக்கிறதும் மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்துல ஒரு மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் ஓம் நம சிவாயம் வாழ்க நற்பவி நம்பிக்கையோட யாரெல்லாம் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ கோவிலுக்கு போயிட்டு வாங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி